Hi friends, welcome to Savi Aari Designers. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த ஸ்லீவ்ல போட்டிருக்கேன் இல்லீங்களா இந்த டிசைனை எப்படி போட்டேன்றதை மட்டும் டீடைலா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். போட்டலா காட்டல. இதுல பாத்தீங்கன்னா செயின் ஸ்டிட்ச் தெரிஞ்சிருந்தாலும் பீட்ஸ் வைக்க தெரிஞ்சிருந்தா அது ரெண்டு வைக்க தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதும். இந்த மாதிரி நல்லா கிராண்டான வர்க் போட்டுக்கலாம். எப்படி நான் இந்த கேப்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவோடைய ரவுண்டு வந்து 12.5 இன்ச் இருக்குது. ஹைட்டு 8 இன்ச் வச்சுருக்கேன். 8 மேலே ஒரு 1/2 இன்ச் ஸ்டிச்சுக்காக சேர்த்து 8.5 இன்ச்சாக நான் வச்சுருக்கேன். கீழே இந்த ஜரியில் அவுட்லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துலருந்தே 8.5 வச்சுருக்கேன். கீழே வந்து அதுக்கு கீழே தைக்கிறதுக்கு நம்ம எப்பவும் விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் 8 வச்சேன். இப்போது முடிச்சிட்டு மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த நெக்லைன் வந்து அப்படியே போட்டுக்கிட்டேன். பேக்லைன் நெக்லைன் போட்டேன்னா அதே சேம் நெக்லைன் போட்டுட்டு இங்கே ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு 3/4 இன்ச் சரிங்களா கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணேன். 3/4 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணேன் இல்லைங்களா, அங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு கீழே இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணேன். இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து இந்த ஸ்டோனை வைக்க ஆரம்பித்தேன். ஸ்டோன் வைக்கிறதுக்கும் கூட இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் ஃப்ளவர் வரணுன்னா மேலே கீழே வச்சுட்டு அதோடைய கேப்பில் 2 ஸ்டோன் வச்சிங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்டோனை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி 3 ஸ்டோன்ஸையும் வச்சுருக்கேன். அது வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜரியால் அவுட்லைன் போட்டுட்டு இந்த மார்க் பீஸால் இப்படி திலகம் ஷேப் அந்த ஃப்ளவரையும் மேலே இருக்கிற அந்த 3 லீஃப் ஷேப் இருக்கு இல்லையா அதையும் ஜாயின் பண்ணி திலகம் ஷேப்பு ட்ரா பண்ணிக்கிட்டேன். நான் வேறு எதுவுமே பண்ணலை. அந்த மார்க் பீஸை வச்சு திலகம் ஷேப் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஜரியில் அவுட்லைன் போட்டு சுகர் பீடு பெரிய பீடு நம்பர் 4 வச்சுட்டு சுகர் பீட் போட்டு ஜரியில் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 சுகர் பீடு ஒரு பெரிய பீடு நம்பர் 3 அது வச்சுருக்கேன். சென்டரில் 3 சுகர் பீடும் ஒரு பெரிய பீடும் இந்த நந்தனை 2 சுகர் பீடும் ஒரு பெரிய பீடும் அப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா இது போட்டு முடிச்சுட்டு நான் மார்க் பண்ண கிடையாது. இது 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1.75 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 1.75 இன்ச்சு கேப் எனக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு பார்க்கும்போது ஒரு 1.75 இன்ச்சு வந்துச்சு. அந்த இடத்துல இருந்து 2.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இந்த ரெண்டுத்துக்கும் கேப்பை மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே 2.5 இன்ச்சுக்கு வச்சு அந்த மோட்டிஃபுக்கும் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இந்த 2 மோட்டிஃபையுமே போட்டேனா கரெக்டாக 1.75 இன்ச்சு கேப் விட்டுருக்கேன். சரிங்களா, இப்போ அதுக்கப்புறமா 2.5 மார்க் பண்ணிவிட்டு அதுலேயும் 1/2 இன்ச்சுக்கு வச்சுட்டு சேம் இந்த ஸ்டோன் ஒட்டினேன் இல்லைங்களா அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மேலே ஸ்டோனை ஒட்டிட்டு இந்த மோட்டிஃபை எப்படி போட்டேன்னா அதே மாதிரி அதையும் போட்டுட்டேன். இப்போ இந்த சைடில் இருக்கிறது எப்படி போட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சேம் அந்த கேப் அப்படியே இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா, இங்கேருந்து நான் வந்து எப்போ அதில் எப்படி ஹைட்டு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணேனோ அதே மாதிரி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி 1/2 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி தான் ஃப்ளவருக்கு அந்த ஸ்டோனை ஒட்டிட்டு போட்டேன். இங்கே எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்லீவோட சென்டரில் போட்டிருக்கேன் இல்லைங்களா அதிலிருந்து எவ்வளோ கேப் வேணுன்றது மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் சென்டர் சரிங்களா, அங்கேருந்து இந்த ஸ்டோனுடைய ஸ்டார்டிங் அதுக்கிட்ட வரைக்கும் 3 இன்ச்சு சரிங்களா, அந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேரில் ஸ்டோன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஸ்டோன் வந்து 3 இன்ச்சுக்கு உள்ளே போயிடக்கூடாது, 3 இன்ச்சுக்கு அப்புறம்தான் ஸ்டோன் இருக்கணும். இங்கேயும் பாருங்கள், 3 இன்ச்சுக்கு அப்புறம்தான் ஸ்டோன் இருக்குது. அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இந்த சென்டரில் இருக்கிற 2 மோட்டிஃபோடைய கேப்பில் இந்த மோட்டிஃப் இருக்கிற மாதிரி வச்சு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு 1/2 இன்ச்சில் மேலே ஸ்டோனை ஒட்டிட்டு ட்ரை பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி அந்த மோட்டிஃபை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறது தான். சரிங்களா,
இதோடைய பிக்சர் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். அதையே நான் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி சின்னதாக ரொம்ப சிம்பிளான ஒர்க்காக இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டேன். புட்டாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு பெரிய பீடும் சின்ன பீடுமாக வச்சு அக் ஷேப்பில் போட்டிருக்கேன். அது வந்து நம்பர் 3 பீடு வச்சு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் என்ன போட்டேனோ அந்த புட்டாவே இதில் போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் பேக் நெக்கில் கொஞ்சம் ஷேப் மாதிரி இருக்கும், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு லைன் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, பெரிய பீடு நம்பர் 4 சுகர் பீடு வச்சுட்டு இந்த புட்டா வச்சுருக்கேன். நம்பர் 3 வச்சு புட்டா வச்சுருக்கேன். நம்பர் 4 நம்பர் 3 மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே ஸ்லீவுக்கும் அதே தான். அது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு சேம் அப்படியே போட்டிருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள் நெக்கு ஷேப் மாறி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நான் வந்து இது உங்களுக்கு வீடியோவை எடுக்கும்போது தனியாக திரும்ப ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். அதனால் உங்களுக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஃப்ரண்ட் நெக் இடிக்குது இல்லைங்களா ஃப்ரேம் கிட்ட, அதனால தான் நான் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். போடும்போது அந்த பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பேக் நெக் போட்டு அப்புறமா ஃப்ரண்ட் நெக் போட்டேன். அதுக்கப்புறம் இருக்கிற கேப் வச்சு அரேஞ்ச் பண்ணி இந்த புட்டாஸ்லாம் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அந்த புட்டாஸு அந்த ஃப்ரண்ட் நெக்கு அதெல்லாம் வந்து ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நான் அந்த மாதிரி ஷேப் மாறி இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு காட்டுறேன். சரிங்களா, மற்றபடி கரெக்டான அந்த ரவுண்டு எல்லாமே கரெக்டாக தான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. செயின் ஸ்டிச்சும் பீட்ஸ் வைக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த மாதிரி நல்லா கிராண்டான ஒர்க்கை நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். சரிங்களா, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மார்க் பண்ணியிருக்கிறது பாருங்களேன். இந்த ஃப்ரண்ட் நெக்கு இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா இன்னொரு ஃப்ரண்ட் நெக்கு அந்த இடத்துல மேலே அந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்கேன். பேக் நெக்குக்குள்ளேயே ஃப்ரண்ட் நெக் வர மாதிரி போட்டிருக்கேன். இப்படியும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.